ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு அண்ட பாணி சரி இன்றைக்கி யோக வாஷிஷ்டமில் என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆர்வமான ஒரு செய்தி ராமர் ஒரு கேள்வி கேட்குறாரு நீங்கள் வந்து இங்கே பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு கனவு ரூபமானது எல்லாமே ஒரு பொய்காட்சியானது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த உலகம் இந்த பிறப்பு இறப்பு இங்கே இருக்கக்கூடிய அண்ட சராசரம் முழுக்க இருக்கக்கூடியது அனைத்துமே ஒரு கற்பனை ரூபந்தான் ஒரு சொப்பனம் காட்சி போல தான் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இதை நீங்கள் பார்த்தேன்னு சொல்கிறீங்களே பார்த்து உணர்ந்ததாக எங்களுக்கு விளக்குறீங்களே இதெல்லாம் நாங்கள் எப்படி பார்க்குறது அது அது தெரியணும் இல்லை இப்போ நாங்கள் பார்ப்பதற்குண்டான ஒரு வழி எப்படி இருக்குது நாங்கள் எப்படி பார்க்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு நஷ்டத்துக்கு பதில் சொல்கிறார் நான் வந்து இங்கே இருக்கக்கூடியது எல்லாத்துமே ஒரு ஆத்மஸ்வரூபமாக பார்க்குறேன் நான் என்னுடைய ஆத்மத்தினுடைய மத்தியிலிருந்து நான் இது எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய காரணத்தினால இது எல்லாமே எனக்கு ஆத்மாவாக தெரியுது நீயும் அப்படி பார்க்க முடியும் அதற்குண்டான பயிற்சியும் முயற்சியும் நீ எடுத்த அப்படின்னு சொன்னால் போதும் இங்கே நீ பார்க்கக்கூடிய இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பலவேறான அதிசயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே வெறும் ஒரு சூன்யத்தன்மையானது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது மறுபடியும் வேறு ஒரு மாதிரி தோன்றும் அப்புறம் அது கொஞ்சம் நாள் இருக்கும் அது அப்புறம் அழியும் திருப்பவும் வேறு ஒன்று தோன்றும் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறது ஒன்று நிலை இல்லாமல் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது சூன்யத்தன்மையானது அது அது ஒ அது ஒன்றும் கலாது நீ அது வந்து ஒரு கற்பனை காட்சியாக இது இருக்கிற வரைக்கும் அது உண்மையா இல்லைன்னா வெறும் உன்னுடைய நினப்பில் தான் இருக்கும் அதுக்கு மேலே அங்கே அந்த ஒன்று இல்லை திருப்பியும் வேறு ஒரு மாதிரி தோன்றுச்சு அப்படின்னு சொன்னால் அது உண்மை அப்படின்னு நீ நம்பிக்கிட்டு இருப்பேன் ஸோ இது எல்லாமே உன்னுடைய தற்காலிகமான உணர்ச்சிகள்னாலும் உன்னுடைய நம்பிக்கையினாலும் ஏற்படக்கூடியது உண்மையாலுமே இந்த இடத்துல எதுவுமே இல்லை இது வெறும் ஒரு கற்பனை காட்சியாக இருக்கிறது வெறும் இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனுடைய ஒரு ஒரு காட்சி ரூபம் மாதிரி காணல் நீர் போல தான் நீ பார்க்கக்கூடியது எல்லாமே அது உண்மையாலுமே அங்கே இருக்கான்னு கேட்டால் இல்லை பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று தான் இருக்கை அதாவது இருக்குது அப்படின்னு சொல்வதற்குண்டான ஒரே தன்மை ஏன்னா அந்த பிரம்மத்தில் எந்த விதமான ஒரு மாறுபாடும் ஏற்படுவது கிடையாது சித்தனை என்ன எல்லாம் தெரிந்த ஒரு நிலை அறிவினுடைய உச்சகட்ட நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது சித்துன்னு சொல்லக்கூடியது நீ பார்க்கக்கூடிய அனைத்துமே இந்த சித்தனுடைய ஒரு ஒளிப்பிரவாகம்தான் இந்த அறிவினுடைய ஒரு காரண காரியத்தினால தபர் லைட் இருக்குது கேமரா இருக்குது தண்ணித்துலன்னு இருக்கேன் அதை நீங்கள் இருக்கீங்க அவங்க இருக்காங்க இது கணவன் மனைவின்னு ஒவ்வொரு பேர்கள் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை வந்து உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி உணர்வு ரீதியாக அதை ஆழமாக நம்பக்கூடிய ஒரு காரணத்தினால தான் இது எல்லாமே நமக்கு இருப்பதாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அதனால தான் உனக்கு பிறப்பு ஒன்று இருக்குங்கிற இறப்பு ஒன்று இருக்குங்கிற பிற பிறக்கும் பொழுது மகிழ்கிறேன் இறக்கும் பொழுது அருகிற இந்த மாதிரி தொடர்ந்து நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ அதனால தான் எனக்கு இது நடக்குதுன்னா இல்லை ஏதோ ஒன்று உன்னை பாதிப்பது இல்லை எல்லாத்துக்கும் உண்டான உணர்வு எங்கேருந்து வருது இங்கேருந்து வருது உங்கள்கிட்ட இருந்து தான் வருது அப்போ இதனுடைய பிரதிபலிப்பு தான் எல்லாமே ஒன்று ஆவது ஒன்று அழிவுது அப்படின்னு சொன்னால் அது நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது நீ முதல்ல ஆழமாக புரிஞ்சுக்கணும் ஆவது அழிவுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோட்பாடுகள் எப்படி உண்டாச்சு இயற்கை ஏதாவது தோன்றுச்சா இல்லை எல்லாத்திற்கும் காரணம் உன்னுடைய உணர்ச்சிகள் தான் நீ உன்னு சொல்லும் பொழுது இந்த உடல் பார்க்கணும் அதே ஆத்மரீதியாகவும் இருந்து பார்க்கணும் உடலற்று இந்த ஆத்மரீதியாகவும் இருந்து பார்க்கணும் நீ உன்னு சொல்கிறத இந்த உடல் அளவில் இருந்து பார்க்கும் பொழுது உனக்குன்னு நீ ஒரு உலக துண்டு பண்ணி வச்சிருக்கியல்லே ஒரு சின்ன வட்டம் அதில் நடக்கக்கூடிய மாறுதல்கள் எல்லாம் பொய் அப்படிங்கிறது நீ உணரணும் ஆத்மரீதியாக பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலிருந்து உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அண்ட சராசரம் முழுக்க எல்லாமே ஒரு காட்சி ரூபம் தான் வெறும் ஒரு சொப்பன ரீதி தான் அப்படிங்கிறத நீ அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே உன்னுடைய நினைவில் உண்டான ஒரு தோற்றம் தான் இது எல்லாமே தெரியுதே தவிர மித்தபடி வேறு எதுவுமே ஆகாது எல்லாமே சிச்சுரூபம் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமே ஆத்மாவிலிருந்து வரக்கூடிய ஒரு அனுபவம் அப்படின்னு தான் சொல்லும் பொழுது அதை எப்படி வேறு வேறு விஷயம் அப்படின்னு உன்னால் சொல்ல முடியும் இது ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்குது அப்படின்னு இது உன்னால் எப்படி வேறு வேறு விஷயம் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ இது எல்லாமே அந்த சித்துன்னு சொல்லக்கூடிய அந்த அறிவினுடைய ஒரு ஒளி பிரதிபலிப்பு தானே தவிர மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை அந்த ஒளி பிரகாசிக்கக்கூடிய இடம் ஒன்று ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய ஒளி கீற்றைகள் அப்படிங்கிறது நிறையா நீ இந்த நிறையாவை பார்த்துக்கிட்டு இருக்க சோர்ஸை விட்டுற இந்த சோர்ஸை புரிஞ்சுட்டே அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே சோர்ஸுக்குள்ளேருந்து வெளியே வருது அப்படிங்கிறது உனக்கு வந்து நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் இந்த நிலை புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நிலையை நீ உணர்ந்துட்டே அப்படின்னு சொன்னால் இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாம் புதுசு புதுசாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கு எப்படி வரும் வராது இல்லையா அப்போ இதை வந்து உண்மைன்னு சொல்லக்கூடியது அந்த அப்படி யாராவது சுட்டி காட்டுமோன்னு உனக்கு என்ன புரியும் இல்லை அது உண்மை இல்லை இதெல்லாம் தவறான ஒரு புரிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிறது உனக்கு வரும் ஸோ இந்த உலகம் இந்த உலக விஷயத்தின் மேலையும் இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் மேலேயும் உனக்கு மோகம் மோகம் தான் ஆசை அதிகப்படியான ஆசை தான் மோகம் இது மேலே உனக்கு உணர்வுகள் அந்தளவுக்கு ஒரு பிடிப்பாக இருக்குது அந்த மோகத்தினுடைய வசத்தினால் இதெல்லாம் நீ உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் இது இது இதுதான் நிதர்சனம் இப்படி தான் வாழ்க்கை இப்படி தான் நம்ம நடக்கணும் இதெல்லாம் இப்படி தான் இருக்குது அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு இதை வந்து நீயாக உனக்கே கற்பிச்சுக்கிட்ட அந்த கற்பித்து கொண்ட ஒரு காரணத்தினால அதிலிருந்து உன்னால் மீண்டு வெளியே வர முடியாமல் நீ தப்பு ச கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் சங்கல்ப வசத்தால் ஒரு ஒரு செயல் நடந்தது ஒரு காரணத்தினால ஆதியில் நீ ஒன்று நினச்ச இல்லை அந்த ஆதியில் நினைச்சது நீ அப்படியே ஸ்திரப்படுத்திக்கிட்டேன் அந்த ஸ்திரப்படுத்தின ஒரு காரணத்தினால இது எல்லாமே உனக்கு உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது தானாகவே தோன்றிகிட்டே இருக்குது இது ஒரு மாறுதலும் உனக்கு அடைவதே கிடையாது அதுதான் அதில் பியூட்டியே இது எத்தனை பிறப்படுத்தினாலும் உன்னுடைய நினப்பு அப்படிங்கிறது மாறுறதே கிடையாது ஒரு நல்ல ஒரு ஞா இது இந்த இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அமைதியான ஒரு மனோநிலைக்கு போய் நீ வந்து இதெல்லாம் உண்மை இல்லை இதெல்லாம் போய் எல்லாத்துக்கும் சோர்ஸ் ஒன்று தான் எல்லாமே பிரம்ம்தான் எல்லா பிரம்மஸ்வரூபத்திலேருந்து தான் அப்படிங்கிறத நீ முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் முதல்ல நீ ஆத்மார்த்தமாக அதை ஏற்றுக்கணும் ஏற்றுட்டு அதற்கேற்றார் போல் ஒரு மனப்பக்குவத்தோடு உன்னுடைய சராசரி செயல்கள் செய்து அந்த தவமானதை மேற்கொண்டு அமைதியான ஒரு மனோநிலையில் இருக்கும் பொழுது இந்த நீ ஆதின்னு சொல்லி ஒன்று நம்பிட்டு இருந்தேல்ல அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்தில் அது முழுக்க உடையும் பொழுது அப்போது நீனு சொல்லக்கூடியது யார் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான அந்த ஒரு முழுமையான ஒரு புரிதல் அப்படிங்கிறது உனக்கு ஏற்படும் இந்த புரிதல் ஏற்படும் பொழுது அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது இது எல்லாமே பொய் இதெல்லாம் ஓ இவ்வளோ நாள் நான் கனவு தான் கண்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ இது எல்லாமே உண்மையாலுமே இங்கே இல்லையாங்கிற ஒரு புரிதல் அப்படிங்கிறது உனக்கு வரும் நீ பார்க்கக்கூடியது அனைத்துமே சிச்சரூபமாக பார்ப்பேன் நீ பார்க்கக்கூடியது அனைத்துமே பிரம்மஸ்வரூபமாக பார்ப்பேன் ஸோ அந்த இடத்திற்கு போகும்பொழுது எல்லாமே உனக்கு தானாக தெரிய வரும் அதனால் வரைக்கும் முன் நினைவுகள் என்னவோ அதனுடைய பிரதிபலிப்பாக நிகழ்காலமும் இதனுடைய பிரதிபலிப்பாக எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது உனக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் நீ அதை நம்பிக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் ஸோ ஒரு செயலோ அந்த செயலுக்கு எடுக்கக்கூடிய முயற்சியோ எதை பொறுத்து அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனோ வேறுபாடு அப்படிங்கிறத பொறுத்தது தான் ஒரு மரம் இருக்குது அந்த மரம் வந்து பல கிளைகளாகவும் அப்படியே இருக்குது அது என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி தான் இப்படி ஒரு நாலு கிளவோ இப்படி ஒரு நாள் கிழவோ அப்படின்னா சொல்லிகிட்டு இருக்குது அது எதாச்சியாக நடந்த ஒரு விஷயம் இந்த கிளை ஒரு மரம் இந்த மாதிரி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த அந்த மரம் அப்படி வளர்ந்துருச்சு அது காரணம்னு சொல்ல மாதிரி இதுக்கு மனம் மரம் முயற்சி செஞ்சு இப்படியெல்லாம் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை உன் கைகாலில் இப்படி வளருது அப்படின்னு சொன்னால் இதுக்கு நீ முயற்சி பண்ணி இப்படி வளர்த்துனியா இல்லை அது அப்படியே உண்டானது அதுபோல் தான் இந்த உலகமும் இந்த உலகத்துக்குள்ளே நீயும் நீ உன்னோடைய நம்பிக்கைகளும் செயல்பாடுகளும் தானாக உண்டானது இந்த உலகம்ங்கிறது ஒன்று இருந்தது நீங்கிறது ஒன்று வந்த இதெல்லாம் தானாக உண்டானது ஆனால் இதில் நீ நெலச்சி நின்று பார் அது நீ பண்ண வேலை தானாக உண்டான ஒன்று உண்மைன்னு நம்பிக்கிட்டு அதில் நீ நிலச்சி நின்றுவார் அங்கே தான் நீ சரிக்கிட்டேன் இப்போ நீ வந்து என்ன பண்ணால் ரிவர்ஸ் போகிறோம் அப்படியே அப்படியே பேக்ஸ் பேக்கு வண்டியை வந்து பேக்கில் ஓட்டணும் இதெல்லாம் உண்மையில்ல எல்லாம் ஆரம்பத்துலேருந்து வந்தது தான் நீரில் ஏற்படக்கூடிய சுழற்சிகள் போல் அதெல்லாம் தானாக ஏற்படுது அதற்கு காரணகாரியெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது அதுபோல் இந்த ஆதி அப்படிங்கிறது ஒன்று தானாக உண்டாயிருச்சு உண்டானதில் நீ சிக்கிட்ட சிக்கணுன்னா அது உண்மைன்னு நீ நம்பிட்ட அதுதான் எச்சா சிக்கினதுக்கு உண்டான காரணம் சேர்த்துக்குள்ள போனால் விஷம் அமைதியாக இருந்து ஹெல்ப் கேட்கலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மெதுவாக இது பண்ணலாம் அங்கே அதை விட்டு போட்டு தையத்தக்கன்னு குறித்து நேராக உள்ளே போக வேண்டியதுதான் இப்படித்தான் நேராக எல்லோரும் உள்ளே போனதுக்கு காரணம் தான் இந்த பிறப்பு அப்படிங்கிற நம்மகிட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ ஒரு சோகத்தில் சித்திரம் வரையணும் அது சித்திரன்னா சொல்லுவாங்க அது என்ன தான் சித்திரம் சித்திரன்னு சொன்னாலும் அது சோவர் தான் அது இல்லையா சு தான் அது வேற ஒன்றும் இல்லை பெரிய மாபெரும் செவுத்தில் வந்து மாபெரும் ஒரு ஓவியத்தை வரைஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அது செவ் இல்லை அது சித்திரன்னா சொல்ல போகிறாங்க இல்லை அது சித்திரங்கிற பேர் வச்சாலும் அது செவரு தான் அதில் எந்த மாறுதலும் கிடையாது இல்லையா அது போல தான் நீ என்ன தான் வந்து இந்த பார்த்து நான் வந்து ஆணா இருக்கிறேன் பொண்ணாக இருக்கிறேன் அது நாயாக இருக்குது பேயா இருக்குது இது என்ன சொன்னாலும் சரி அதெல்லாம் சொல்கிறதுக்கு வெளித்தோற்றம் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஆதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே பிரம்மஸ்வரூபமாக இருந்து வந்தது தான் இப்படி எதர்ச்சியாக ஏற்பட்ட இந்த உலக நீதிக்குள்ளே நீ வந்து முழுக்க ஆட்கொள்ளப்பட்டு இருக்கும் பொழுது உனக்கு இதெல்லாம் நிதர்சனம் தெரியுது ஒரு ஞானி இதை புரிஞ்சுக்கிட்டு இதிலிருந்து மீண்டு வெளியே வந்த ஒரு காரணத்தினால இது எல்லாமே ஒரு கற்பனை காட்சி அப்படிங்கிறது அவர்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்குது ஒரு மரத்தில் வந்து நிறைய பூ பூத்து தொங்குது பழம் காய்க்குது கிளைகள் இருக்குது இலைகள் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் இந்த இது முழுசாக பார்க்கும்போது மரங்கிறோம் அப்புறம் அதை கிளைங்கிறோம் இலைங்கிறோம் பூவுங்கிறோம் அப்புறம் காய்கிறோம் அப்புறம் பழங்குறோம் இல்லையா என்ன தான் அந்த இலை தலை பூவு காய் அந்த கிளைன்னு எல்லாமே சொன்னாலுமே அது என்ன மரம்தான் அது மரத்துக்கு நம்மளுடைய புரிதலுக்காக ஒவ்வொரு பேர் வச்சுக்கிட்டோம் அந்த மாதிரி வச்சுக்கிட்ட பேர் தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெழிப்பு நிலை கனவு நிலை ஆழ்ந்த உறக்க நிலை இது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய துரிய நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்தவத்தில் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜஸ்ட்டு நம்மளுடைய புரிதலுக்காக வச்சுக்கிட்ட தானே தவிர மித்தபடி அப்படின்னு ஒன்று என்றைக்குமே கிடையவே கிடையாது ஸோ உன்னுடைய அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிச்சுக்கிட்டே இருக்குது நீ என்ன நினைச்சியோ அதற்கேற்ற போல் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கே ஒரு ஆத்மாவுக்கு ஏதாவது ஒரு நினப்பு இருக்குமா ஆத்மாக்கிட்ட ஒரு நினப்பும் இருக்காது அதாவது தூய்மையான சித்வரூபமாக இருக்கக்கிட்ட ஒன்று நினப்பு இருக்காது ஒன்று நினப்பே இல்லாத ஒன்று எப்படி இந்த பந்தங்களுக்குள்ளே பிடிக்கப்படும் ஒரு நினப்பே இல்லாத தன்மையே இல்லாத இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தில் இருந்து வந்த அந்த ஆத்மஸ்வரூபத்திற்கு எப்படி இந்த மாதிரி உருவங்களும் பழைய நினப்பு இருக்கும் பழைய நினப்ப பொறுத்தது இந்த வாழ்க்கை இருக்குது ஆத்மக்கிட்ட அப்படி ஒரு நினைப்பே இல்லை நீங்கிறது அதுதான் அப்போ உன்னோடைய நினைவுகள் எல்லாம் ஒரு மாயத்தோற்றமாக நீ இதுதான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிற அந்த ஒரு அந்த ஆத்மா மேலே படிஞ்சு ஒரு கலங் கலங்கு போல் இந்த பித்தளத்தை பாத்திரத்தில் மேலே அந்த கழும்பு படிஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி அந்த கழும்பு நீக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் பொய் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த கழும்பு நீக்கிட்ட அந்த மாயிலிருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஆத்மத் ஆத்மா ஜோதி வந்து பிரகாசமாக அது ஒளிவிட ஆரம்பிக்கும் அப்போ நீ உண்மை நிலையை புரிஞ்சுக்குவேன் ஸோ இதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அது அந்த நிலை வரும்பொழுது நம்மளுடைய பார்வையும் நம்மளுடைய அணுகுமுறையும் இந்த உலகத்தில் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மாறுதல் அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கீங்களா பிகாஸ் அதுதான் உண்மை நிலை அப்படிங்கிறது நீ அப்போ தான் உண்மையாலுமே கண்ணு முழிச்சவனாக இருக்கே அப்படிங்கிறாங்க ஞானியர்கள் இப்போ தான் நீ வந்து ஒரு புதுப்பிறப்பு எடுக்கிற உன்னுடைய கண் அப்போ தான் நீ மொழிக்கிற அப்படிங்கிறாங்க ஸோ அவர்களுடைய கண் பார்வையும் இந்த உலக விஷயங்கள் மேலே எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தோம்னா பா மெஸ்மரைசிங்காக இருக்குது அது எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்திற்கு நீ வந்து முயற்சியும் பயிற்சியும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் இன்னொரு உதாரணம் சொல்கிறாரு பாருங்கள் ஒரு காட்டிலேருந்து ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துலேருந்து நிறைய மரப்பதுமைகள் செய்யலாம் பொம்மை சரிங்களா மரப்பதுமைகள் ஒரு மரத்துலேருந்து நிறைய மரப்பதுமைகள் செய்யலாம் இப்போது அந்த மரங்கிறது வெட்டப்பட்டு அந்த பதுமை செஞ்சதுக்கப்புறம் அந்த பதுமையை பார்த்தா அது மரமாக தெரியாது எது அந்த பெரிய முழுமையாக இருந்தால் மரமாக தெரியாது இப்போ இந்த பதுமை எப்படி வந்தது அந்த மரத்தின் மூலமாக வந்தது அப்போ இந்த பதுமைகள் எல்லாம் அந்த மரத்துக்குள்ளே ஏற்கனவே இருந்திருக்கு தானே அப்படின்னு கேட்டால் சராசரியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன பைத்தியம் லூசு தனமாக பேசுகிறேன்னு கேட்பாங்க கிடையாது அந்த மரத்திற்குள்ளே அந்த பதுமைகள் ஏற்கனவே சூட்சமமாக இருக்கத்தான் செஞ்சுது அந்த மரமானது வெட்டப்பட்டு அந்த பதுமைகளாக செய்யும் பொழுது அந்த சூட்சமமாக இருந்த அந்த ரூபம் தூரமாக நம்ம கண்ணுக்கு தெரியுது இப்போ மரம் அந்த இடத்துல சூட்சமாக மாறிடுச்சு உங்களுக்கு இப்போ ந நிலை என்னென்னு புரியுதா நம்ம வந்து பிரம்ம நிலையில் சூட்சமமாக எந்த தன்மையில்லாம் அமைதியாக இருந்தோம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருந்தது ஆனால் அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதவங்க இதெல்லாம் நிலை இல்லாதது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க அங்கே அங்கேயே நின்றுட்டாங்க ஆனால் இந்த இங்கே இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா பாருங்கள் வந்துவிட்டாங்க இதோட சேர்ந்து இப்போ மறுக்க மேலே போகிறதுக்கு முயற்சி இருக்கோம் அதனால் இது வெறும் ஒரு கனவு போல் உனக்குள்ளே இருதான் இருக்குது ஆனால் இது ஒரு கனவு போல் நீயா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீயாக நினச்சிக்கிட்டு இது இப்படி தான் அப்படின்னு ஒரு கற்பனை உண்டு பண்ணிக்கிட்டேன்னா அந்த கற்பனை கேட்டார் போல் இங்கே இருப்போம் இது மனித உருவக்கும் மனித இந்த பூமிக்கும் மட்டும் எடுத்துக்க நீ தேவலோகம் போகணும்னு நினச்சினாலும் உன்னால் தேவலோகம் போக முடியும் அப்படி அப்பாற்பட்ட அபரிமிதமான ஒரு உடல் சக்தியும் நிறைய பவர்ஸோடு நீ வரணுன்னாலும் உன்னால் முடியும் அதற்கேற்றார் போல் இருக்கக்கூடிய இடங்களுக்கு உன்னால் போக முடியும் ஆனால் அது எல்லாமே உன்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தினாலும் கற்பனையினாலும் ஏற்படக்கூடிய காட்சிகள் தானே தவிர உண்மை அல்ல அப்போ உண்மைன்னா எது முழுக்க முழுக்க அந்த பிரம்மமாகிய ஏதுமற்ற ஒரு தன்மையாகவும் அமைதியாகவும் சாஸ்வதமாக எல்லா இடத்திலும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது தான் உண்மையான நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அதை புரிந்து கொண்டு அந்த நிலை அடைவதற்குண்டான பயிற்சியும் முயற்சியும் ஏற்படும் மேற்கொள்ளும் பொழுது மனமானது அமைதியடையும் எல்லாத்தையும் சாமமாக பார்க்கக்கூடிய ஒரு குணாதிசயம் நம்மகிட்ட ஏற்படும் நாளடைவில் அந்த பிரம்மத்தை உணர்ந்த முக்தர்களாக நாம் மாறுவோம் ஸோ இதற்குண்டான ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது நீ ஏகரூபியாக நீ வந்து மாறிடுவாய் எல்லாமாக நீயே இருப்பார் நீ எல்லாமாவும் எல்லாம் நீயாகவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது தானாக ஏற்பட்டு மாறுபாடு அப்படிங்கிறது நமக்குள்ளே ஏற்படும் அப்படிங்கிறாங்க அப்போ அடுத்து ஒரு கேள்வி வரும் அப்போ இந்த இது எல்லாமே அந்த ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியதற்குள்ளே நடக்கக்கூடிய மாறுதல் அப்படின்னு சொன்னீங்களே ஏன்னா வசிஷ்டர் ஆரம்பிக்கும் போதே சொன்னார் நான் என்னுடைய ஆத்மாவுனுடைய மத்தியிலிருந்து எல்லாத்தையும் பார்க்குறேன்னு சொன்னார் இப்போ இந்த ஆத்மானு சொல்லக்கூடிய இந்த ஜீவன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னா என்னன்னு ஒரு கேள்வி வரும் இல்லை நீங்கள் எல்லாம் மத்தியிலேருந்து பார்க்குறேன்னு இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க அப்போ அந்த ஆத்மானா என்ன அந்த ஒரு கேள்வி வரும் இல்லையா அது அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் உண்டான பதிவு இதெல்லாம் கொஞ்சம் கோர் கான்செப்டாக போகிற மாதிரியே இருக்கும் ஒரே விஷயத்தை திருப்ப திருப்ப சொல்கிற மாதிரியே இருந்தாலும் தொடர்ந்து கேட்டுகிட்டே வாங்க இதெல்லாம் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இது எல்லாமே யா ஸோ இதான் என்னைக்குண்டான பதிவு பிடிச்சிருக்கோம் போயிட்டு வந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நினைத்திருங்கள் நான் இனத்தில் தண்டப்பாடி நன்றி கட்சி வேர் கட்சி வேர் கட்சி வேர்